திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் இந்து மதம் குறித்து சனாதனம் குறித்து ஒரு தவறான கருத்தை ஒரு கூட்டத்திலே வெளியிட்டிருந்தார். அது வந்து சனாதனத்தை கொசுக்களை ஒழிப்பது போல ஒழித்துவிட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது சனாதனத்தில் அவர் சனாதனம் என்று என்ன என்று அவர் முதலில் விளக்கியிருக்க வேண்டும், அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து விளக்கியிருக்க வேண்டும். ஆனால் எதுவும் சொல்லாமல் சனாதனம் என்பது ஒரு அனைத்து இந்திய மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு வழிபாட்டுடன் தொடர்புடையது, அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை மட்டும் சுட்டி காட்டி அது ஒழிக்கப்பட வேண்டியது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தின் மீது, இந்துக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை, காழ்ப்புணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே வேறு மதங்கள் குறித்து இதுபோன்ற கருத்துக்கள் சொன்னபோது வெறுப்பு பேச்சுக்கள் இருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நான் ஏற்கனவே இதே மதுரையில் என சொல்லியிருந்தேன், நீதிமன்றங்களே தானாக முன் வந்து இந்த வெறுப்பு பேச்சுகளுக்கு வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று. அதுவும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவரும் அந்த மேடையிலே இருந்திருக்கிறார். அதே போல அந்த மேடையில்தான் நம்முடைய உதயநிதி அவர்களும் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எனவே நீதிமன்றங்களே உதயநிதி அவர்கள் மீது தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்ன, அப்பொழுதுதான் அந்த வழக்கு வந்து நிற்கும். இல்லை என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. மிக முக்கியமாக யாராவது கொடுக்கலாம், இருந்தாலும் கூட அது இது சரியில்லை அது சரியில்லை என்று அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகின்றன. இந்த வழக்கை நீதிமன்றமே எடுக்கின்ற பொழுது அதை எதிர்த்து வாதாடுவதற்கு யாரும் முன் வரமாட்டார்கள். எனவே அந்த கேஸ் வந்து வலுவாக நிற்கும். அதன் காரணமாகத்தான் இதுபோன்ற மிக முக்கியமான வெறுப்பு பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது ஆட்சியில் அமரக்கூடியவர்கள், அது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ பொது இதுபோல அரசு பதவிகளுக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே சாதி மத உணர்வுகளை தூண்ட மாட்டோம், இந்திய இறையாண்மை தூக்கி பிடிப்போம் என்று பேசிக்கொண்டு அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அதற்கு நேர் மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்திய சமூகத்தில் பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. இந்திய சமுதாயத்தில் நூறாண்டுகளாக பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன. ஏற்றத்தாழ்வு இருக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது, சமூக ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதை ஒழிக்கப்பட வேண்டும், அது மாற்றப்பட வேண்டும், சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அதை சமநிலைப்படுத்த வேண்டியவர்களே, அதுக்கு மருந்து போடக்கூடியவர்களே அந்த மீண்டும் மீண்டும் கீறி புண்ணாக்கி விடுகிறார்கள். எனவே இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய காரியம். எனவே இதுக்கு வந்து நீதிமன்றங்கள் தான் இதுக்கு வந்து முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் நீதிமன்றங்கள் நல்ல முடிவு எடுத்தால்தான் இதுக்கு எதிர்காலத்தில் இதுபோல வாய்க்கு வந்ததில்லாம் அந்த அரசியல்வாதிகள் பேசாமல் இருப்பார்கள்.